தேனியில் வீட்டுக்குள் புகுந்த பாம்பை நீண்ட போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் பிடித்து வனத்துறைக்கு பத்திரமாக கொண்டு சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சருத்துப்பட்டியில் வீட்டுக்குள் பாம்பு புகுந்திருப்பதை கண்ட வீட்டின் உரிமையாளர் அருகில் இருந்த உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் ஒருவித பதட்டத்துடன் திரண்டனர். உடனடியாக தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு துறைக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள், நிலைய அலுவலர் பழனிசாமி தலைமையிலான குழுவினர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வீட்டின் பல்வேறு இடங்களிலும் அக்கம் பக்கத்திலும் தேடி கிடைக்காததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த பதட்டத்துடன் காணப்பட்டனர். இதனால் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பல மணி நேரம் நீண்ட போராட்டத்திற்கு பின் கழிவுநீர் வரும் குழாயின் உள்ளே பாம்பு ஒளிந்திருப்பதை கண்ட அவர்கள் லாபகமாக பிடித்ததில் இரண்டு பாம்புகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இரண்டு பாம்புகளையும் பிடித்த வீரர்கள் தாக்குப்பைக்குள் பாதுகாப்புடன் எடுத்து சென்று வனத்துறை பகுதிக்குள் விடுவதற்காக கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் நிம்மதி பேர் மூச்சு விட்டனர். திறமையாக கையாண்டு பாம்பை பிடித்ததால் மீட்பு படையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்.